மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள இந்த பேச்சு போட்டியின் நீதிபதி அவர்களுக்கும் பல நல்ல செயல்களை தன்னலமின்றி செயலாற்றி வரும் நம் தமிழ் சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் என தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வருகை தந்திருக்கும் என சக போட்டியாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தெய்வ புலவர் திருவள்ளுவரை வணங்கி கசடர கற்பத்தின் நோக்கம் என்ற தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன். திருக்குறளின் பொருட்பாலில் கல்வி என்ற அதிகாரத்தில் 391வது குறள் கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. முதலில் இதன் சுருக்கமான குறளை பார்ப்போம். கற்க வேண்டியதை தவறில்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின்பு அதில் கூறியது போல் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது கற்க கசடர கற்க கற்பவை கற்க கற்றபடி நிற்க. இதுவே இதன் சுருக்கமான குறளாகும். படி என்பதும் அதற்கேற்ப நட என்பதும் இங்கே தனித்தனியாக சொல்லப்படுவதன் மூலமாக இரண்டிற்கும் உள்ள தொலைவு இங்கே உணர்த்தப்படுகிறது. கற்பவைகளை கற்க தகுதியுள்ள விஷயங்களை மட்டும் தவறில்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின்பு அந்த விஷயத்தில் என்னென்ன சொல்லப்படுகிறதோ அது இம்மி அளவு கூட பிசராமல் செய் என்கிறது குறள். இந்த குறளில் உள்ள கற்க கசடர என்ற ஒரு பதத்தை பற்றி வெவ்வேறு தமிழ் புலவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது விளக்கமாக பார்க்கலாம். குன்றமுடி அடிகளார் அவர்கள் கசடர கற்றல் என்பதற்கு ஒரு மாறுபட்ட விளக்கத்தை அளிக்கிறார். அதாவது நம்முடைய மனக்குற்றத்தை இன்னதென்பதை அறிந்துவிட்டு அதை நீக்குவதற்கு சரியாக நூலாக தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் என்கிறார். அந்த குற்றம் நீங்குவது வரை கற்க வேண்டும் என்கிறார். புலவர் மு வரதராசன் அவர்கள் கசடர கற்றல் என்பதற்கு அந்த நூலில் இருக்கிற கசடாகிய குற்றங்களை நீக்கி நல்லதை மற்றும் கற்க வேண்டும் என்கிறார். கவிராசர் அவர்கள் கசடர கற்றல் என்பதற்கு அந்த நூலில் ஒரு வழி இருக்க தாம் ஒரு வழி புரிந்து கொள்ளாமல் மெய்யான குறியை நல்லோரிடம் பல காலம் ஒழுங்காக கற்று உணர வேண்டும். நுனிப்புல் நெய்வது போல் மேலோட்டமாக படித்துவிட்டு மறந்து விடாமல் அதில் உள்ள குறளை ஆழமாக சிந்தித்து உணர வேண்டும் என்கிறார். நாம் படிக்கும் பல நல்ல தமிழ் நூல்களில் படித்து கசடர புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை நமக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த தமிழ் சங்கத்திற்கும் என்னை போன்ற குழந்தைகளுக்கு ஏணியாக கலங்கரை விளக்காக வழிகாட்டியாக விளங்கும் இந்த தமிழ் சங்கத்தின் ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி